பட்டு என்ற ஒரு பெண்மணியை சந்தித்தேன். உன் அகத்தில் அந்த பட்டுவை சீதன வெள்ளாட்டி என்று குறிப்பிட்டார்கள். ஆம் சுவாமி, அடியேனின் அகமுடையாளுக்கு வேண்டப்பட்டவள் என்று சொன்னார்கள். தூரத்து சொந்தம் போலிருக்கிறது. தஞ்சாவுக்கும் அடியேனின் அம்மாவுக்கும் உதவியாக இருக்கட்டும் என்று அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் எனக்கென்னவோ அகத்து வேலைகளை நம் அகத்து பெண்களே செய்வதுதான் உத்தமம் என்று தோன்றுகிறது. இது போன்ற சீதன வெள்ளாட்டி யாரும் தேவையில்லை என்று தோன்றுகிறது. ராமானுஜா, சீதன வெள்ளாட்டியின் தேவை பற்றி அடியேன் ஏதும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அது அந்த பட்டுவாக இருக்க வேண்டுமா என்றுதான் சிந்திக்க தோன்றுகிறது. அந்த பெண்மணியை அடியேன் சந்தித்து உரையாடியது என்னவோ சிறிது நேர பொழுதுதான். ஆனால் அந்த பட்டுவின் பேச்சு, நடந்து கொண்ட விதம் அடியேனின் மனதில் சற்று நெருடலை ஏற்படுத்துகிறது. உன் அன்னை காந்திமதி மற்றும் சோமயாஜி போன்ற உத்தம தம்பதிகளின் அகத்தில் அந்த சீதன வெள்ளாட்டி பொருத்தமில்லாமல் இருப்பது போல் அடியேனுக்கு தோன்றுகிறது. உன் பெற்றோரின் சிந்தனைக்கும் செயலுக்கும் மாறுபட்டு இருப்பவள் போல் தெரிகிறாள் அந்த பட்டு. ஒருவேளை அடியேன் கணித்தது தவறாக கூட இருக்கலாம். இல்லை சுவாமி, ஒரு விதத்தில் தாங்கள் கணித்தது உண்மைதான். அடியேனுக்கும் அந்த பட்டுமாமி நடந்து கொண்ட ஒரு செயலில் உடன்பாடு இல்லைதான். கடந்த முறை அகத்திற்கு சென்ற போது அந்த பெண்மணி தஞ்சாவுடன் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்ததை கண்டேன். அடியேனுக்கு என்னவோ அந்த சூழலே பிடிக்கவில்லை. இது போன்ற விளையாட்டுகளை இங்கு ஆட வேண்டாம் என்று கடிந்து கூறிவிட்டேன். அதன் பிறகு அந்த மாமி சற்று மாறிவிட்டாள் என்றுதான் நினைக்கிறேன். சொல்ல வேண்டியது என்னவோ அடியேனின் கடமை, அதை கேட்டு திருந்தி நடந்து கொள்வது அவர்களின் திறமை. நீ சொல்வது மிகவும் சரி ராமானுஜா. இருப்பினும் அந்த பட்டுவினிடத்தில் தஞ்சாவை பட்டும் படாமல் நடந்து கொள்ளச் சொல். அதிகம் நெருங்கி பழகாமல் அளவோடு இருக்கச் சொல். ஏனென்றால் நாம் யாருடன் பழகுகிறோமோ அந்த சுபாவம் நமக்கும் வர வாய்ப்பு இருக்கிறது. இதில் விசித்திரம் என்னவென்றால், நல்லவரிடமிருந்து நல்ல பழக்கங்கள் கெட்டவர்களுக்கு போவதை விட, கெட்டவரிடமிருந்து துஷ்ட குணங்கள் நல்லவர்களுக்கு வெகு சீக்கிரமாக வந்து சேர்ந்து விடுகிறது. இதுதான் மாயையின் ஆதிக்கம். எனவே உன் அகமுடையால் தஞ்சாவை அந்த பட்டுவிடம் சற்று ஜாக்கிரதை உணர்வுடன் இருக்கச் சொல். தஞ்சா மிகவும் நல்லவள், ஆனால் வயதில் சிறியவள். உலக விஷயத்திலும் அப்படித்தான். நீ அவளிடத்தில் இவ்விஷயத்தை பார்த்து பக்குவமாக அவள் ஏற்கும் விதத்தில் அறிவுரை செய்ய வேண்டும். சிறிதேனும் மனம் நோகும்படி எதுவும் சொல்லிவிடாதே. தங்கள் உத்தரவுப்படியே சுவாமி. சரி, நாம் காலையில் சந்திப்போம். ஒரு விஷயமாக பார்க்க வேண்டும், சென்று விட்டு வருகிறேன். சரி சுவாமி. ஆமாம், பிள்ளையாண்டான் சௌமியநாராயணன் எங்கே? இன்னும் பாடசாலையிலிருந்து வரவில்லை சுவாமி. ஏன் அவனை தேடுகிறீர்கள்? ஒன்றும் இல்லை, அவன் யக்ஞோபவீதம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். எடுத்து வைத்திருக்கிறேன், நாளை அவனுக்கு ஞாபகப்படுத்து. ஆகட்டும் சுவாமி. எங்கே நமது பெண்ணரசியை காணவில்லை? அவள் பக்கத்து அகத்திற்கு தான் சென்றிருக்கிறாள். அவர்கள் அகத்தில் நாளை மறுநாள் சீமந்தம். அதற்கு சீர்முறுக்கு சுற்றுகிறார்களாம். அதை தானும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவகி அங்கே ஓடியிருக்கிறாள். ஓ, முறுக்கு சுற்றுவதற்கு இந்த பெரிய மனுஷி அங்கே சென்றிருக்கிறாளா? சரிதான், ஒரு விதத்தில் அவளது ஆர்வத்தை பாராட்டித்தான் ஆக வேண்டும். அதே சமயத்தில் தேவகி அவர்களை கேள்வி கேட்டு ஏதாவது நச்சரித்து அவர்களின் வேலையை கெடுத்து விடாமல் இருக்க வேண்டும் அல்லவா? அப்படியெல்லாம் இல்லை சுவாமி. உங்கள் அகத்து பெண் தேவகி மிகவும் சமர்த்து. நான் கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று பக்கத்தாகத்து பெண் தான் சான்றிதழ் கொடுத்து அவளை அழைத்துச் சென்றிருக்கிறாள். யார்? ஜெயந்தியை சொல்கிறாயா? ஆம், அவளுக்குதான் நாளை மறுநாள் சீமந்தம். சரி மேகவல்லி, நான் புறப்படுகிறேன். மேகவல்லி, யார் வருகிறார்கள் என்று பார். வாருங்கள் வாருங்கள். வாருங்கள் அப்பா, வாருங்கள் அம்மா. வாடா மாதவா, வாம்மா. என்ன மாதவா, அத்திம்பேரகத்திற்கு வருவதற்கு இத்தனை நாட்கள் ஆகிவிட்டதே, இப்பொழுதுதான் வழி தெரிந்ததா? கோபித்துக் கொள்ளாதீர்கள் அத்திம்பேர், வரக்கூடாது என்றெல்லாம் இல்லை. உன்னை ஏன் நான் கோபிக்கப் போகிறேன்? அதுவும்
உன் அகமுடையாள் கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்று கேள்விப்பட்டேன். உனக்கு என் ஆசிகளைத்தான் தந்தருள வேண்டும். அம்மா, எவ்வளவு நாட்கள் ஆகிறது? கணக்கிற்க 4 மாதங்கள் ஆகிறது. அம்மாடி, உனக்கு என்ன பிடிக்கும் என்று என்னிடம் சொல், அவசியமாக அதை நான் செய்து தருகிறேன். மாதவா, நல்ல வண்டிக்காரனாக பார்த்துத்தானே அழைத்துக் கொண்டு வந்தாய்? மாப்பிள்ளை, நமக்கு மிகவும் பரிச்சயமான ராயப்பனைத்தான் வண்டி ஓட்டி வர சொன்னேன். அப்படியானால் சரி. அகமுடையால் கர்ப்பவதியாக இருந்தாலும் அக்கா அத்திம்பேரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயே, அதுவே பெரிய விஷயம். மேகவல்லி, இவர்களை உள்ளே அழைத்துச் சென்று அருந்துவதற்கு ஏதாவது கொடு. உன் அப்பாவிற்கு கொஞ்சமாக லவணம் போட்டு மோர் கொண்டு வா. சரி சுவாமி. வாடியம்மா, மெதுவாக பார்த்து வா. போ மாதவா. மாப்பிள்ளை, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மாதவன் விருப்பப்பட்டு மாற்றுப் பெண்ணை இங்கு அழைத்துக் கொண்டு வரவில்லை. நாங்கள் தான் வற்புறுத்தி அவனையும் மாற்றுப் பெண்ணையும் இங்கு அழைத்துக் கொண்டு வந்தோம். தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஆமா மாப்பிள்ளை, தன் நகமுடையாளை அவ்வளவு கவனமாக பார்த்துக் கொள்கிறானாம். இதை தூக்காதே, அதை எடுக்காதே, அது மிகவும் கனமாக இருக்கிறது என்று அன்பு தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறானா? அப்படியா? பார்த்து பார்த்து தாங்குகிறானா அகத்துக்காரியே? நல்ல மாற்றம்தான் மாதவனிடம். போதும் மாப்பிள்ளை, நீங்கள் அவனை கொண்டாடியது. பாவம் அந்த பெண், இந்த நேரத்தில் அவள் பெற்றோர் இருக்கும் இடத்திற்கு சென்று வர எவ்வளவு விருப்பம் இருக்கும், நீங்களே சொல்லுங்கள். வாஸ்தவம்தான், நிச்சயம் தன் பிறந்தகத்திற்கு சென்று வர ஆவல் அதிகமாகத்தான் இருக்கும். இது சாதாரணமாக அனைவரும் அறிந்ததுதானே. ஆனால் அதை மாதவன் புரிந்து கொள்ளவில்லையே. பிறந்தகத்திற்கா? அதெல்லாம் இப்போது வேண்டாம், தேவையில்லாமல் உடம்பை வருத்தி கொள்ளாதே என்று கூறுகிறான். அந்த பெண்ணின் முகமே வாடிவிட்டது. தாங்கள் தான் அவனுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஏன், நீங்கள் எடுத்து சொல்லவில்லையா? எவ்வளவு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. ஏதோ ஊர்வலகத்தில் இல்லாத இவன் தான் அதிசயமாக பிள்ளை பெற்றுக் கொள்வது போல் நடந்து கொள்கிறான். சொல்லி சொல்லி அழுத்து விட்டது. மாமனாரகத்தில் இடம் போதாதாம், உஷ்ணம் அதிகமாம். சரி சரி, இனி நானோ மேகவல்லியோ சொல்லி கேட்பானா என்பது சந்தேகம்தான். வேண்டுமானால் உப்புக்காக தலையாட்டுவான். ஊருக்கு போனதும் அவன் இஷ்டப்படிதான் நடந்து கொள்வான். நான் வேண்டுமானால் ஒரு காரியம் செய்கிறேன். சொல்லுங்கள் மாப்பிள்ளை. மாதவனின் மாமனாரை சந்தித்து விஷயத்தை பக்குவமாக எடுத்துச் சொல்லி அவரே வலிய வந்து கூப்பிடுமாறு செய்கிறேன். மாமனார் சொல்லும் போது மாதவன் நிச்சயம் வாக்கு தப்ப மாட்டான். அவளையும் அழைத்துக் கொண்டு அவனும் அங்கு போய் நிச்சயம் தங்கிவிட்டு வருவான். இந்த யோசனை ஒத்து வரும் என்கிறீர்களா மாப்பிள்ளை? தாராளமாக ஒத்து வரும். சுவாமி, நாம் இப்போது கலிகாலத்தில் இருக்கிறோம். இப்போது அப்பா அம்மா சொல்வதெல்லாம் எடுபடாது, மாமனார் மாமியார் சொல்வதுதான் வேதவாக்கு. கூட பிறந்தவர்கள் வேப்பங்காய், மைத்துனன் மைத்துனிதான் உற்ற நண்பர்கள். இதெல்லாம் காலத்தின் கோலங்கள். அதனால் நிச்சயம் மாதவனின் மாமனார் வந்து தன் அகத்திற்கு பெண்ணையும் மாப்பிள்ளையையும் கூப்பிட இவனும் மாமனார் அகத்திற்கு செல்ல சித்தமாகிவிடுவான். எனவே நீங்கள் இப்போது நிம்மதி கொள்ளுங்கள். உங்கள் மாற்றுப் பெண்ணிற்கும் தைரியம் சொல்லுங்கள். நேற்று மாலைதான் காதில் விழுந்தது. உன்னை போல்தான் குரேசனும் கல்யாணத்தில் நாட்டமில்லாமல் இருந்தான். ஆனால் பெருமாளின் திருவுளம் ஆண்டாள் என்னும் பெண்ணை பாணி கிரகணம் செய்து கொண்டிருக்கிறான். நாம் நினைப்பது ஒன்று, பகவான் சித்தம் வேறு. நீங்கள் சொன்னது போல் அடியேனும் தான் திருமணத்தை தவிர்க்கலாம் என்றிருந்தேன். ஆனால் நடந்துவிட்டது. அதில் என்ன தவறை கண்டுவிட்டாய்? என்ன குறை கண்டுவிட்டாய்? இப்பொழுதாவது ஒன்று தெரிந்து கொள், பெருமாள் எப்பொழுதுமே பெற்றவர்கள் பக்கம்தான், பிள்ளைகள் பக்கம் இல்லை. ஏனென்றால் பெற்றவர்களின் பொறுப்பை அவர் நன்கு அறிவார். சரியாக சொன்னாய் காந்திமதி. கூரிசனின் தந்தை என்னிடம் பலமுறை குறைப்பட்டுக் கொண்டதுண்டு. தாயில்லா பிள்ளையாக இருக்கிறான். இப்பொழுது கல்யாணமும் வேண்டாம் என்றால் யார் இவனை கவனித்துக் கொள்வது? குணசீலனாக இருப்பதால் அவனுக்கு என்ன அறிவுரை சொல்வதென்றும் தெரியவில்லை. சமுதாயத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கப் போகிறேன் என்கிறான். அதை தடுப்பது தகாது. அதனால் என்ன செய்வதென்றே தெரியவில்லை.
என்றெல்லாம் சொல்லி அங்கலாய்த்திருக்கிறார். ஆதலால் காந்திமதி சொன்னது போல் பகவானும் பெற்றவர் விருப்பத்திற்குத்தான் செவி சாய்க்கிறார் என்று தோன்றுகிறது. ராமானுஜா, அதெல்லாம் இருக்கட்டும். கல்யாணம் செய்து கொண்டு நீ எந்த விதத்தில் இப்பொழுது குறைந்து விட்டாய்? அப்படியெல்லாம் அடியேன் சொல்லவே இல்லை. பொதுவாக நாம் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்றுதான் சொன்னேன். தஞ்சா மிகவும் நல்ல பெண்தான். என்னமா இது? மோர். பட்டு கலந்ததா? இல்லை, நானே கலந்தது. இந்த அருங்கள். என்ன, இன்று மோர் சற்று கெட்டியாகவும் சுவையில் வித்தியாசமாகவும் இருக்கிறது. வித்தியாசம் மோரில் இல்லை, வந்திருக்கும் ஆளில் இருக்கிறது. ராமானுஜன் வரப்போகிறான் என்று பெரிய பிராட்டி சொல்லிவிட்டு சென்றதுதான் தாமதம். தஞ்சா எல்லாவற்றையும் விழுந்து விழுந்து செய்கிறாள். இவள் பார்த்து பார்த்து செய்வதற்கட்டும். நான் சீதன விளாட்டியாக இருந்தாலும் தஞ்சாவிற்கு ஒரு தாயை போன்றவள்தான். அதனால் இன்று மாப்பிள்ளைக்காக பிரத்யேகமாக தளிகை செய்யப் போகிறேன். என்னவென்று சொல்லட்டுமா? திருக்கண்ணமுது, 7-8 வகையான பதார்த்தங்கள். பசுனை, வடகம், பொரித்த அப்பளம், ஊறுகாய், மாங்காய் தொக்கு, துவையல் இத்தியாதி இத்தியாதிகள். ஏக தடபுடலாக இருக்கிறதே. பிறகு தஞ்சாவின் அகத்துக்காரர் என்றால் எங்கள் அகத்து மாப்பிள்ளை அல்லவா? அவருக்கு வாய்க்கு ருசியாக சமைத்து போட வேண்டியது என் கடமை அல்லவா? இவை எல்லாமே அடியனுக்கு மிகவும் பிடித்தவை. தெரியும், அதை தெரிந்து வைத்துக் கொண்டுதானே செய்யப் போகிறேன். பொதுவாக அடியேன் எதையும் பெரிதாக விரும்பி அமுது செய்வது கிடையாது. ஆனால் இன்று என்னவோ நன்றாக உட்கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. எனக்கு இருக்காதா? எப்படி எல்லாவற்றையும் வர்ணித்திருக்கிறேன். மேலும் தளிகை செய்ய போவது இந்த பட்டம் அல்லவா? சரி, நான் சென்று வேலையை துவங்குகிறேன். மாமி, சற்று பொறுங்கள். இதெல்லாம் உட்கொள்ள வேண்டும் என்று தோன்றியது உண்மைதான். ஆனால் தளிகை நீங்கள் செய்து அல்ல, தஞ்சா செய்து. அதுவும் முக்கியமாக இவை எல்லாவற்றையும் நம் அகத்து பெருமாளுக்கு கண்டருள பண்ண வேண்டும் என்று நினைத்தேன். தஞ்சாவின் கைப்பட திருவாராதனம் செய்து அதன்பின் பிரசாதமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆம், இவை அனைத்தும் தஞ்சாவே செய்யட்டும். அடியேன் மயூரவண்ணன் சுவாமிகளை சந்தித்துவிட்டு வருகிறேன். நீ அவசியம் அவரை சந்திக்க வேண்டும். சென்ற முறை அவரை நான் பார்த்தபோது உன்னை பற்றி பெரிதும் விசாரித்தார். உன்னை நேரில் கண்டால் மிகவும் சந்தோஷம் அடைவார். போய் பார்த்து விட்டு வா. வருகிறேன் அம்மா. பார்த்தீர்களா இந்த அநியாயத்தை? நான் தளிகை செய்து போட்டு எப்படி இருக்கிறது என்று கேட்டால் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கிறது என்று சொல்வான். இன்று கேட்டால் பெருமாளுக்கு கண்டருள பண்ண வேண்டும், ஆதலால் லஞ்சாவை செய்துவிடு என்கிறான். எல்லாம் அப்படித்தான், காலத்திற்கு தகுந்தாற் போல் மாறிவிடுவார்கள். ஏதோ ராமானுஜன் சந்தோஷமாக இருக்கிறானே என்று நினைத்து சமாதானம் அடைவாயா? அதை விட்டு விட்டு குறை சொல்லிக் கொண்டிருக்கிறாய். பிள்ளையை விட்டுக் கொடுக்க மாட்டீர்களே? என்ன மாமி, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீர்கள்? பின்னென்ன தஞ்சா, மாப்பிள்ளை முகத்தில் அடித்தார் போல் சொல்லிவிட்டு சென்று விட்டார். என்னென்ன வகையான தளிகைகள் செய்யப் போகிறேன் என்று சொன்னவள் நான், செய்ய போவது நீயா? இது என்ன நியாயம், அநியாயம்? இதோ பாருங்கள் மாமி, என் நகத்துக்காரர் ஆசையாக கேட்டிருக்கிறாரே என்று நான் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன இருந்தாலும் நீங்கள் மூணாவது மனுஷன். என்னதான் நீங்கள் அம்மாவை போல் என்று சொல்லிக் கொண்டாலும் நீங்கள் சீதன வெள்ளாட்டிதான். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி சரி,
அவர் வருவதற்குள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும். ஒத்தாசை செய்ய வாருங்கள். கிணறு விட்ட பூதம் கிளம்பியது போல் இது என்ன புது கதையாக இருக்கிறது? ராமானுஜரை தஞ்சாவின் பக்கம் இழுக்க வேண்டும் என்று பார்த்தால் இவள் ஒட்டுமொத்தமாக அவர் பக்கம் சாய்கிறாளே. எங்கோ ஏதோ நடந்திருக்கிறது போல இருக்கிறதே. இதற்கு வேறு கோணத்தில் தான் யோசிக்க வேண்டும். யோசிப்பட்டோ நன்றாக யோசி. விளையாடாதீர்கள், எல்லாம் நான் உடுத்துவதற்காகத்தான். நீங்கள் மட்டும் மாங்காயை மூட்டை கட்டலாம், நான் புடவையை மூட்டை கட்டக்கூடாதா? சூடா என்ன இருக்கு? இட்லி வடை சப்பாத்தி பூரி பொங்கல் என்ன சார்? பையன் சர்வர் மாதிரி பேசுறான். சர்வரே